ஹாய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்குறத விட ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக கொரியன்லாம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக சிறுவர்களோட சட்டத்தை பற்றி தான். அது நம்ம நாட்டிலே இருக்க அந்த நாட்டிலே இருக்க பிரச்சனை தான் போல. அதை பேஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்க ஒரு ஸ்டோரி தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பசங்க நல்ல உயரமான பில்டிங் மேலே நின்றுட்டு செங்கல் எடுத்து தூக்கி தூக்கி வீசி விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னன்னா கிராவிட்டி செக் பண்ணுறாங்களாமா, அந்த ஈர்ப்பு விசை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி. சும்மா சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு படிக்கல, யார் வராங்க வரலன்னு கூட பார்க்கல. டப்புன்னு தூக்கி போட்டு ஏதோ சவுண்டு கேட்கும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா எவனோ ஒருத்த மேலே போட்டானுங்க போல. அவ்வளோ உயரத்துலேருந்து போட்டா சின்ன பையன் மேலே விழுந்தா கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரே போயிடுது. அடுத்த நாள் இது ஒரு கேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வர்றாங்க. ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஜட்ஜ் இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து நாகி. அவங்க விசாரிக்கிறதுக்காண்டி பசங்களை கூப்பிட்றாங்க. அந்த ரெண்டு பசங்களும் நின்றுட்டு இருக்கு. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க பின்னாடி அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறது. உடனே அவங்களை பார்த்து, ஏமா இந்த கேஸில் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்றது தெரியாதா? சின்ன பசங்களுக்கான விசாரணை நடக்கும்போது எப்போவுமே பேரண்ட்ஸ் அலோட் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கண்ணீரோடு தான் வெளியே போகிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 நிமிஷம் தான் ஆகிருக்கும், ரொம்ப நேரம் கூட ஆயிருக்காது. டக்குன்னு அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களையோ அப்படியே வெளியே சிரிச்சுட்டே ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இறந்து போன பையனோட அம்மா இருப்பாங்களையோ அவங்க மனக்குமுறலோட உட்காந்துருக்காங்க. பையனோட சாவுக்கு ஏதாச்சும் நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பசங்களும் சிரிச்சுட்டே வந்து அதுவும் போறப்ப இந்த லேடியை வேற, அதாவது இறந்து போன பையனோட அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு போறாங்க. அவ்வளோதான், அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களை கண்ணிமைக்காம. ஏன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு, சின்ன பசங்க மேலே எந்த தப்பும் இல்லை, கேர்லெஸ்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் 14 வயசுக்குள்ளே உள்ள பசங்க அப்படின்றதுனால பெருசாக தண்டனைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 நிமிஷத்தில் அந்த கேஸ்க்கு ஜட்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த சீனியர் லேடி. அதை கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் வேற என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறது தானம்மா, சின்ன பசங்க தப்பு பண்ணால் நம்ம சட்டத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ மனசை தேத்திக்கோ உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா ஒய்ஃப்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் அதை கடந்து தானே போகணும், பட் இவங்களால அது முடியல. பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டோட ஜட்ஜ் வேறு யாரும் கிடையாது, இந்த விக்டிமோட அம்மா தான். ஆனால் இவங்களுக்கு மேலே ஒரு ஜட்ஜ் இருக்காங்களே அவங்க தான் சீனியர் ஜட்ஜ் நாகி. அவங்களும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகும், பட் அவங்களுக்கு கீழே தான் விக்டிமோட அம்மா, அதாவது உங்களோட பேர் நீ இவங்க தான் ஹீரோயின், இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ண ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு அந்த பில்டிங்கில் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சரக்கு கொடுத்து அவளை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி அவளை ரேப் பண்ணி அதோட நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்க போல அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ சேல் பண்ணுறாங்க. அதாவது நெட்லேயே போட்டு சேல் பண்ணி காசுலாம் பார்ப்பாங்க போல. அதோட நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு சுத்தமாக கான்சியஸாகவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து எதார்த்தமாக பார்க்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நிலமையில இருந்திருக்கு போல. அவளுக்கு உயிர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுமே உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது ஃபேஸ்லாம், பேரும் தெரியாது. பட் இருந்தாலும் 3 பசங்களோட பேர் மட்டும் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் போல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி தான் அந்த பேரையுமே சொல்லியிருப்பா. ஆனாலும் அவளுக்கு ஒரு பயம், எப்படி நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவாங்களோ, நம்மளை தான் அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை கூட சொல்லியிருக்க மாட்டா. ஸோ இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீக்காக தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பொண்ணு 3 பேரை சொல்லியிருப்பா இல்லையா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஜூன் அப்படின்றவன் இவன் தான், அது செகண்ட் 1 பார்த்தீங்கன்னா டாங் அப்படின்றவன், 3வதா சூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் நேம் தான் அவள் சொல்லியிருப்பா. ஆனால் இவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு பையன் தான் அவன் ஃப்ரெண்டு தான் போல, அவன் தான் மார்க் கூட்டிகிட்டு போயிருப்பான். அதனால இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பையனை பேக்தோ அப்படின்ற ஒரு ஜூனியர் பையன் தான் அவன்கிட்ட போய் செம்ம கோமா கேட்குறாரு. இப்பா உன்னை நம்பி தானே இப்போ அனுப்பி வச்சேன், நீ தானே அவளை கூட்டிகிட்டு போனேன், எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் போதையில் இருப்பான் போல், அவன் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுவும் ரொம்ப ஃபன்னாக, ஐயோ நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் மார்க் கூட்டிகிட்டு போயிருக்கான், அவளை ரொம்ப ட்ரிங்க் பண்ண வச்சிருக்கான், அவளோட நிதானத்தை இழக்கிற அளவுக்கு குடிக்க வச்சுட்டு அவளை அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே தான் இந்த 4 பசங்க இருந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அவளை அபியூஸ் பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க, அவளை ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. உடம்புல பயங்கரமான தழும்பு காயம் எல்லா பக்கமும் இருந்திருக்கு. அந்த இடத்துலையும் இவளோட ஒரு ஷூ மட்டும்தான் இருந்திருக்கும், இன்னொரு ஷூ இருந்திருக்காது. ரொம்ப நேரம் அவளை சித்திரவதை படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அதுமோ அவளை அப்படியே அமௌண்ட் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க, அவளை செத்தா சாகட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு போயிருப்பாங்க போல. இதெல்லாம் அவங்க அப்பா கிட்டே டேரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கொந்தளிக்கிறாரு, நீ என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. அட நீங்க என்ன வயசுல இதெல்லாம் பார்க்காம வந்திருப்பீங்க அப்படின்போது அப்படியே மூஞ்சிலே ஒன்று கொடுக்குறாரு, சரியா போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல. ஸோ இது ஒரு பெரிய எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, எப்படியாச்சும் நம்ம பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த கொரியால தான் அந்த மாதிரி பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க விக்டிமுக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் போய் இப்படி ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு வந்தா அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்படி முடிச்சிடுறாங்கன்னா, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவரை போட்டு அடிச்சுதான் அந்த ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால இது ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கேஸ் யாருக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, நியானுக்கு தான் வந்திருக்கும். இப்பதான் அந்த கேஸ் ஃபைல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரை பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா தன்னோட பையனோட சாவு காரணமான ரெண்டு பேரை இவங்க எப்படி மறப்பாங்க? ஸோ அந்த பேரை பார்த்ததும் அதுவும் அந்த ஃபேஸை பார்த்ததும் சின்ன வயசுல ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போயிருப்பாங்களே, அது எல்லாமே அப்படியே மைண்டுக்கு வரவும் அவங்களால அந்த பழைய மெமரிஸ்ல இருந்து வர முடியல. ஒரு
பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க போல. அந்த ஷாக்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மயங்கி விழுந்துட்டாங்க. அந்தளவுக்கு அந்த பாஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியுது. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்குறாங்க, அவங்க கண்ணில் பயங்கரமான கொலைவெறி தெரியுது. ஏன்னா அவங்க ஜட்ஜ் ஆனதே இதுக்காக தான், இந்த மாதிரி தப்பிக்கிற குற்றவாளிகளை விடவே கூடாது, தன்னால் முடிஞ்சவர சட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இன்னொரு இதில் சிக்குவாங்க, அப்போ மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நடக்குது, இந்த கேஸை மட்டும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இதில் டெப்தாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த கேஸ்க்கான ஹியரிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை விசாரிக்கிறாங்க, ஜூன் அப்படின்றவனை. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, சத்தியமாக நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகவே இல்லை, இவங்க எப்போ பாரு என்னை அடிச்சிட்டே இருப்பாங்க, இவங்க சொல்லதெல்லாம் நான் கேட்கலனா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, அன்றைக்கி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கூப்பிட்டாங்க ஆனால் நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் அந்த பொண்ணு கூட பார்க்கு போனது உண்மைதான் ஆனால் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவித்தனமாக தான் சொல்கிறான். ஒரு நிமிஷம் ஜட்ஜுக்கே பார்த்தீங்கன்னா டவுட் வருது, இவன் உண்மையை சொல்கிறானா போய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இன்னும் ரெண்டு குற்றவாளி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அந்த சீனியர் ஜட்ஜ் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறான்னா, இல்லை இவன் எங்கள் கூட தான் இருந்தான், எல்லாத்துலேயுமே இவனுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட தான் மிஸ்மேட்ச் ஆகுது. இருந்தாலும் உடனே டிசைட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அடுத்த ஹியரிங் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது, இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியானுக்கு. வெளியே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு இந்த கேஸை நீ நிப்பாட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்போது, இது தேவையில்லாத வேலை, நீ அந்த பசங்களை பழி வாங்குறதுக்கான ஏதாச்சும் ஒன்று பண்ணி உனக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படி, நீ இதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் உனக்கு பாஸ்ட்ல நடந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும், உன் பையனோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் இந்த கேஸ்லேருந்தே தூக்கிடுவாங்க, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஏன்னா அந்த பசங்களாம் பயங்கர பணக்கார பசங்க, இவரோட தொழிலுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல, அதுக்காக ஒய்ஃப் கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பயப்படுற மாதிரி தெரியல, இந்த கேஸை நான் சாதாரணமாக விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா, அன்றைக்கே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தா இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்காது, இப்பையும் அவங்களை விட்டா இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாது, இதை நான் கண்டிப்பாக சும்மா விட போகிறதில்ல, என்கிட்ட மிரட்டுறதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே மிரட்டி தான் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹியரிங் வரும்ல, இந்த டைம் என்னடானா ஜூனோட ஒரு லாயர் இருக்காங்க, அவங்க பயங்கர எக்ஸ்பென்சிவான லாயர், அவங்களாம் ஈஸியாக கேஸ்க்கு வரமாட்டாங்க, ரொம்ப பணக்காரங்களால தான் அவங்களை வேலைக்கு வாங்க முடியும், அப்படி ஒரு லாயர் தான் ஜூன் பக்கம் வந்து ஆஜராகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் சொல்கிற மாதிரி அந்த பசங்க ஜூனை ரொம்ப மிரட்டி வேலை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கொத்தடிவு மாதிரி தான் இவன் நடத்திருக்காங்க, அவங்களுக்காக பயந்து தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்போது இப்போ தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போதே நியானால கண்டுபிடிக்க முடியுது, வேதம் போய் சொல்கிறான் அப்படின்றது. ஸோ கேட்குறாங்க, சரி எப்போவுமே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பயந்து பயந்து பண்ணுறனே, ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு கூப்பிடும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போக மாட்டேன்னு அழுத்தமாக சொல்ல முடிஞ்சது, அப்போ மட்டும் உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் வந்து, இல்லை அதெல்லாம் சின்ன சின்ன தப்பு, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த என்னாலே ஏற்றுக்க முடியாது, ஏன் மனசாச்சு என்ன கொன்றோம், அதனால தான் நான் போக மாட்டேன்னு தைரியமாக சொல்லிட்டேன், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னேன் அப்படின்போது எல்லாம் ஆயிரும், அதான் சொல்கிறான்ல அவன் சொன்னதுக்கு என்னெல்லாம் பரிசு கிடச்சி தெரியுமா, அவனை எப்படி கொடுமைப்படுத்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய காயம்லாம் இருக்குது, அதாவது அந்த பசங்க அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரெண்டு பசங்களோட டிஎன்ஏ தான் அந்த பொண்ணோட உடம்புலேருந்து எடுத்திருக்காங்க, இந்த பையனோட டிஎன்ஏ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டையும் வைக்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க, இவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லை இது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்துச்சுலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போயிருப்பாங்க, அது போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்திருப்பார் காரில், அவரை பார்த்து நீங்கள் எப்போ வரவரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாரு, ஆமாம் நான் அந்த மாதிரி டெய்லி இங்கே தான் வந்து காரை நிப்பாட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே ஒரு ஞாபகம் வருது, இந்த காரில் டேஷ் கேம்லாம் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லாரும் வசமாக மாட்டுறாங்க, ஏன்னா ஜூன் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே போகலன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்ததுலேருந்து சம்பவம் முடிஞ்சு அவங்க வெளியே போகிறவர் அவங்க கூட தான் ஃபன் பண்ணியிருப்பான், அதுவும் ஓவர் ஆட்டோலாம் போட்டிருந்திருப்பான், அது எல்லாமே இந்த வீடியோவில் சேவ் ஆகிருக்கும், அந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்படி ப்ளே பண்ணி காட்டுறா. இதை பார்க்கும்போது அவனோட மூஞ்சி அப்படியே மாறுது, ஏன்னா என்னென்னமோ போய் சொல்லி வச்சிருப்பான்ல, பயங்கர அப்பாவி மாதிரி நடிச்சிருந்திருப்பான், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நான் போகல அது ரொம்ப பெரிய தப்புன்னு தெரியும், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவன் மூஞ்சி இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே வாணி போயிருக்கு. ஏன் நியான் ஜூனை நம்பவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் வேறு யாரும் கிடையாது, அவங்க பையனை கொலை பண்ணா இல்லையா அந்த கேஸில் மாட்டின ஒரு பையன்தான் ஜூன், அதனால தான் கடைசி வரை இவன் அப்பாவின்னு நம்பவே இல்லை. இப்போ உண்மையை தெரிஞ்சிச்சுல அதோட சொல்லிட்டு போகிறாங்க, ஃபாரன்சிக்கே ஏமாத்திருக்கீங்கல்ல, இதை நான் கடைசி வரை போய் அலசி ஆராயமாக விட மாட்டேன், அடுத்த ஹியரிங்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ தான் அந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்க இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, அதாவது இதில் நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நாலாவது கல்பிரிட் நேம் தேபோக் அப்படின்றத சொல்கிறாங்க. தேபோக்ன்ற பேரை கேட்டது உங்களுக்கு அப்படி தலைலாம் சுற்றுது, ஏன்னா அந்த இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா அவனோட பேர் தான் தேபோக். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னும் மாறவே இல்லையா, இன்னும் திருந்தாமல் ஒன்றா தான் அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் இறந்து போயிருப்பான்ல, அந்த விஷயம்லாம் அப்படி ஞாபகம் வந்துட்டுருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த பழைய கேஸையும் இப்போ நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ உங்களோட மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு போல, அவங்க என்னடனா திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீயான போட்டு அரைஞ்சு, நீலாம் எதுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தையே அழிச்சிட்டேன், உன்னால தான் என் பேரன் செத்து போனான், இப்போ என்னன்னா திரும்ப அந்த கேஸை எடுத்து அவனுக்கு கலங்க உண்டாக்கு பார்க்குறியா, அவனோட ஆத்மாவே சாந்தி அடையாது, உன் வேலையை நீயும் அதை நீயே கட்டிட்டு அழுக வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு இருக்காங்க. வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படின்னு மாதிரி தனியாக கூப்பிடுறாங்க. ஆனால்
இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க கேக்குற மாதிரி இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி பயங்கரமா அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இதுமே நியானுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஆனாலும் எதுவுமே காட்டிக்கல. அப்படியே வீட்டுக்கு போறாங்க, ஃப்ரிட்ஜ் திறக்கிறாங்க, பசியா இருக்கு, ஆனா சாப்பிட எதுவுமே இல்ல. தண்ணியை மட்டும் எடுத்து கடவுளன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் ஃபுல்லா இந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது இவங்க பசங்களை கொண்டு வந்து அந்த ரெண்டு பசங்க தானாமா, அந்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால மாமியார் வந்து நேற்று நம்ம மேடம் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பத்தின எல்லா விஷயமும் தெரிய வரும், அதை பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் எப்படியோ அந்த சீனியர் ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா நாகி, அவங்களுக்கும் தெரிய வருது. சோ நாகி பாத்தீங்கன்னா கூப்பிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி என்ன கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நியானி உங்களுக்கு கீழேதான் வேலை பார்த்திருப்பாங்க, ஆனா ஒரு நாள் கூட அவங்களை பார்த்து எதுவும் கேட்டதில்லை, எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு முடியல. இதெல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். அன்னைக்கு 3 நிமிஷத்துல அந்த கேஸை முடிச்சு விட்டீங்க, ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எதையுமே தீர விசாரிக்கிறதும் இல்ல, விசாரிக்கிறதுக்கான டைமும் கொடுக்கறது இல்ல, எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சிடணும் சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை கேஸ் எப்படி முடிச்சிருப்பீங்க, எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? இப்ப அவங்க தான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் படபடபடன்னு கொட்டி தீர்த்துட்டா. ஆனா இவங்க பேசும்போது அந்த சீனியர் ஜட்ஜுக்கு பாத்தீங்கன்னா தான் பண்ண தப்பு அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஆனாலும் ஒரு ஈகோ இருக்கும் இல்ல, இவன் நம்மள சொல்றது அப்படின்னு மாதிரி, அதனாலேயே அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, நீ உன்னோட பர்சனலாம் இதுல கொண்டு வந்து திணிக்காத, சொல்ல போனா நீ இந்த கேஸே எடுக்கக்கூடாது, நீ ஃபர்ஸ்ட் நம்மளோட கமிட்டியை போய் மீட் பண்ணு, உனக்கு சில கவுன்சிலிங் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் இதை எதிர்பார்த்ததுதான் போல, இவங்க பெருசா எடுத்துக்கல. இந்த கேஸுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவகிட்ட ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும், அவன் ஏதாச்சும் உண்மையை சொன்னாதான் இந்த கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றதுனால அவகிட்ட விசாரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப பயப்படுறா, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, அவளை எல்லாரும் பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளால நிறைய விஷயத்த சொல்லவே முடியல. இன்னொரு பக்கம் சான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, அன்னைக்கு கூட வந்து அப்டேட் பண்ணிருப்பாரு இல்லையா நியானுக்கு. அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார், மேக் தொகு தொடர்பு இருக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு தான் சொல்றா, ஐயோ இதுல இருக்கிற பெரிய கல்பிட்டே யார் தெரியுமா? மேக் தோ தான், அவன் தான் இதுல பாஸ், மத்தவங்க எல்லாரும் அவன் கொடுக்குற ஐடியா படி வேலை பாக்குறவங்க. சொல்ல போனா இது ஒரு பெரிய கேங், இந்த கேங்ல பொண்ணுங்களும் இருந்தாங்க, அதுல பாதிக்கப்பட்ட ஆள் தான் நானும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் என்ன ஏதுன்னு சொல்லி நல்லா துருவி விசாரிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த பொண்ணுங்களை எல்லாம் அப்படியே பேசி கலெக்ட் பண்ணி காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்டியூஷன்ல மாட்டி விடுறாங்க. அதாவது இவங்க ரூம்ல இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு போய் இந்த மாதிரி என் தங்கச்சி தான் உள்ள இருக்கா, நாங்க போலாம் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி ரூம் கதை தந்து உள்ள வந்துருவாங்க. வந்ததுமே அந்த கஸ்டமர் கூட சேர்த்து போட்டோ எல்லாம் எடுத்துருவாங்க, எடுத்து வச்சுட்டு அந்த கஸ்டமர் இருப்பான் இல்லையா அவனு போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீ இந்த காசு தரலன்னா உன் ஃபேமிலிக்கு போயிடும், அப்புறம் நெட்ல ரிலீஸ் பண்ணுவோம், என்ன ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டும் போது அவனுக்கு வேற என்ன வழி இருக்கும், காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சோ இந்த மாதிரி நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க போல. அதுவும் எப்படின்னா பேக் தோ தான் நிறைய காசு எடுத்துப்பான், சும்மா கூட வரவங்களுக்கு சில்லறையா காசு கொடுத்து முடிச்சு விட்டுருவான். பட் இந்த பொண்ணுங்களும் காசு காசப்படிதான் அதை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா அவங்களே மிரட்ட ஆரம்பிச்சிருவான், இந்த மாதிரி உங்க ஃபேமிலிக்கு அனுப்பிடுவேன், உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்காது, எல்லாத்தையுமே நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி திரும்ப அவங்களை அந்த வேலையை பார்க்க வைப்பான். சோ காசும் கொடுக்காம இவனோட மிரட்டலுக்கு பயந்து பயந்து அந்த பொண்ணுங்களும் அதே பண்ணிட்டு இருக்க ஒரு கடத்துல இவ உஷார் ஆயிட்டா போல, அவ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா அதான் சொல்லிட்டு இருக்கா, நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அவங்க கிட்ட மாட்டிட்டு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்தான் சொல்ல, ஓ இதை வந்து நியான் கிட்ட சொல்லிருப்பாரு போல. நியான் பாத்தீங்கன்னா அதுல மாட்டிருப்பாங்களே அந்த பொண்ணுங்களாம் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா கேட்கும் போது அவங்க சொல்ற விஷயம் இதை விட பயங்கரமா இருக்கு, இந்த பொண்ணுங்களை மிரட்டி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சேல் பண்ணி அதுலயும் காசு பார்ப்பானுங்களாமா, காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போவானுங்க, அந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்ற விஷயத்தான் சொல்றான். இந்த பொண்ணு சொன்னதை வச்சு பேக் தோக் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஒரு இடம் இருக்கும் போல, அந்த இடத்த நியான் கண்டுபிடிச்ச நேரம் அங்கேயும் வந்துட்டாங்க. அங்க நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபுல்லா கம்ப்யூட்டர் அது இதுன்னு வச்சிருக்காங்க, இங்கதான் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க போல. அப்பதான் நோட் பண்றான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட ஷூ இருக்கு, அதுல இருக்க ஒரு ஷூவை பாக்குறான், அந்த ஷூ வேற யாரோடதும் இல்ல, இப்ப ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தானுங்க இல்லையா அந்த பொண்ணோட கேஸ் தானே போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணோட ஷூ தான் அப்படின்றது தெரியுது. அப்பதான் சுத்தி பாக்குறா, அப்ப இத்தனை ஷூ இருக்குன்னா இந்த ஷூக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருந்திருக்கும்ல, இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை அழிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மக்கும் வரும்போது தான் ஒரு மாதிரி சிரிப்பு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த பேக் தான் நின்றுட்டு இருக்கான், அவன் சிரிப்பை பார்த்தாலே தெரியுது, சின்ன வயசுல ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போயிருப்பான் இல்லையா அதே சிரிப்பு அதே சைக்கோ முகம். அவனை பார்க்கும்போது இவங்க முகத்துலதான் பயம் தெரியுதே தவிர அவனோட முகத்துல சுத்தமா பயம் இல்ல, பேசிட்டே இருந்தவன் டப்புனு வந்து இவங்களை அடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான், கத்தி எடுத்து ஷோல்டர்ல இறக்கிட்டான், நல்ல வேலையே பக்கத்துல ஒரு செங்கல் இருந்திருக்கும் அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மண்டையிலே போட அப்பயும் அடங்குற மாதிரி தெரியல, இவங்களை பிடிச்சி பயங்கரமா கழுத்தெல்லாம் நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நியானும் ட்ரை பண்றாங்க பட் முடியல, ஏன்னா அவன் தான் வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே. பட் நியான் என்ன பண்ணிருப்பாங்க, வர்றதுக்கு முன்னாடியே டிடெக்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, இந்த டைமுக்குள்ள எங்கிட்ட இருந்து எந்த நியூஸ் வரல அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து சவுண்ட் கேட்டதும் இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன பண்றதுன்னு புரியல, அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது, அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள போலீஸும் வந்துடுது, அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே எடுத்துடுறாங்க. ஆனா இங்க நியானுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கும்ல, பாடியில இருந்து ஃபுல்லா பிளட் வந்துட்டு இருக்கு, ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் போகாம நேரம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜட்ஜை பார்க்க போறாங்க. என்ன உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி சீனியர் ஜட்ஜ் இதை பார்த்ததுமே அவங்க ஒரு மாதிரி பதறி போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இல்ல நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல, இரு பேசுற டைம் இல்ல அப்படின்னு சொல்லி டக்குனு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ற தப்புனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க
பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை ஈஸியா எடுத்துக்கிறதுனால அதுக்கான பாதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் நல்லபடியா டைம் எடுத்து நடத்தணும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு பொண்ணா அபியூஸ் பண்ணது ரேப் பண்ண கேஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய கேர்ள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டயுமே நான் பேசிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் பத்தி நிறைய சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமும் சீனியர் ஜட்ஜும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா சரி இந்த கேஸ் கொஞ்சம் பொறுமையாவே டீல் பண்ணலாம் அப்படின் மாதிரி தோணுது போல. ஏன்னா அவங்களும் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் திரும்ப ஹியரிங் வருது. அப்ப பேக்தோ அப்புறம் ஜூன் ரெண்டு பேருமே வராங்க. ஜூனுக்கும் பேக்தோக்கும் ஒரு லாயர் இருக்காங்களே, அவங்க தான் பயங்கர கிரிமினல் லாயர் ஆச்சு. அவங்க என்னென்னா இன்னும் நிறைய எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா அந்த ரெண்டு பசங்க ஆல்ரெடி அவன் குற்றவாளிங்க நிரூபிச்சாச்சு. அந்த ரெண்டு பசங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணுது. அந்த பசங்க கால் பண்ணி மிரட்டின ஆடியோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி மிரட்டி தான் உங்களை இதை பண்ண வச்சிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த பார்க்கு போகவும் விருப்பம் இல்லை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எவிடன்ஸே கொண்டு போறாங்க. இந்த பசங்களுமே ரொம்ப அப்பாவி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சீனியர் ஜட்ஜும் பாக்குறாங்க என்ன அவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு மாதிரி. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பிளே பண்றாங்க. அந்த ஆடியோ என்னன்னா ரெண்டு பசங்களை ஆல்ரெடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட போலீஸ் வந்து விசாரிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருனா உங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இந்த தண்டனை குறையுன்றதுனால சொல்ல முடியாது, ஆனா குறையறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க, ஆனா உங்களை விட அதிகமான தப்பு பண்ண ரெண்டு பேர் அங்க இருக்காங்க அப்படின்னா அதனால எத்தனை பெண்ணுங்க பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பண்ண தப்பை கொஞ்சமாச்சு சரி பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குழந்தையா இருந்தது யாருன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுவோம். அந்த பசங்களும் அவங்களே உள்ள போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களை காப்பாத்த நினைக்க போறாங்க? அவங்க எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல போனா பேக்தோ தான் எங்களுக்கு பாஸ் மாதிரி, அவன் சொல்றபடிதான் நாங்க எல்லாமே பண்ணுவோம், அவன் தான் காசு கொடுப்பான். இதுல நாங்க நிறைய கேர்ள்ஸ் ப்ராஸ்டியூஷன்ல தள்ளி இருக்கோம், அதுல நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியாது. இப்ப எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே சில பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் நாங்க மிரட்டி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஆடியோ எல்லாம் பிளே ஆயிட்டு இருக்கா. இது கேட்டதும் ஜூனுக்கும் பேக்தோக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா அவங்க நம்மளை போட்டு கொடுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பயங்கரமா நல்ல விஷயம் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. இதை கேட்டதும் என்ன சொல்லுன்னு தெரியாம இருக்க உடனே அந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால இவங்களையும் பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு தான் இதை சொல்கிறாங்க. இதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த எவிடன்ஸ் என்னென்னு பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. நேற்று அந்த இடத்துக்கு போய் நிறைய எவிடன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதில் இவங்க சீக்ரெட்டாக ஃபோனில் எடுத்த வீடியோஸ், பொண்ணுங்களை வச்சு அப்யூஸ் பண்ணி எடுத்த வீடியோஸ், அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணதும் அவ்வளோதான், ஏகப்பட்ட எவிடன்ஸை கொண்டு வந்து வச்சுட்டே இருக்காங்க. பேக்தோவும் ஜோனும் குற்றவாளிங்க தான் அப்படின்றது நிரூபிக்க இவங்க வாயடிச்சு போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் டென்ஷனில் மாத்தி நீ தாண்டா அது காரணம், நீ தாண்டா அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மாறி மாறி பிளேம் பண்ணதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வர ஆரம்பிச்சு. அங்கே எல்லாருக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிக்கும், போடுங்க பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து எப்படியோ அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நீ அவன் வீட்டுக்கு போகும்போது தான் ஏதோ ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி, ஏதோ அவங்களோட பையனுக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா அவனு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி 14 வயசுக்குள்ள இருக்கவங்களாம் தப்பு பண்ண அவங்களை சாதாரணமா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க மனசுல இறக்கமே கிடையாது. தப்பு பண்ணவன் குற்றவாளி, அவன் எந்த வயசா இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் அடுத்த நாள் வராங்க. அப்பதான் புதுசா ஒரு கேஸ் வருது. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் தான் இப்போதைக்கு ஹெட் ஜட்ஜ். அவரோட பேரு சைமன். இப்ப வந்திருக்கிறது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8 வயசு சின்ன பையனை 12 வயசு பையன் கொலை பண்ணி சாவடிச்சிருக்கான். சாவடிச்சது மட்டும் இல்லாம அந்த பையனோட பாடியை பீஸ் பீஸா கட் பண்ணி அதை ஒரு பையில போட்டு மொட்டை மாடியில போய் வாட்டர் டேங்க்ல ஒழிச்சு வச்சுட்டு அவனே அதை ஒத்துக்கிறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஒருத்தர் வெளியே நின்ன போலீஸ் ஆஃபீஸர் பயப்பா இல்ல எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நோட் பண்றாரு அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவன் என்னடா ட்ரெஸ்க்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த ஒரு கத்தி எடுக்கிறான், அந்த கத்தி ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஒரு பார்த்து பதறிட்டாரு, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவன் நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான் போல. இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. இந்த நியூஸ் ரொம்ப பெரிய நியூஸா மாறுது. இன்வெஸ்டிகேஷன் உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. இது பப்ளிக் தெரிய வரதுனால எல்லாரும் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 14 வயசு கீழே இருக்கவங்க தப்பு பண்ணா அவங்களை ஈஸியா விட்டுறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போராட்டம் வெடிக்குது. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஃபேம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்றான் போல, அவன் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியும் தெரியல. அடுத்த நாள் இந்த பையனை கூட ஹியரிங் கூட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடியே நீ பாத்தீங்கன்னா அந்த கேஸ் பத்தி எல்லாமே டீட்டெயிலாக விசாரிச்சு வச்சிருந்திருப்பாங்க, அதுக்காக பேக்ரவுண்ட்லேயே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பையன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கில் தனியாக உட்காந்துருக்கும் போது அந்த 8 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்குவா ஃபோன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவனும் ஃபோனை கொடுத்துட்டு பேசிவிட்டுருக்கான், ஆனால் இவனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. சரி தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அதாவது இந்த 12 வயசு பையன் 8 வயசு பையனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் டச் பண்ணி
பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்போ தான் சொல்கிறான் இவனுக்கு வந்து ஒரு ஃபோபியா இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மென்டல் இல்னஸா, யாராச்சும் சத்தம் போட்டு பேசினா ரொம்ப எக்ஸைட் ஆனால் அதை பார்த்தாலே ரொம்ப கோவம் வருமா, கண்ட்ரோலே பண்ண முடியாதாமா, அது இவனுக்கு ஒரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரெல்லாம் வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இல்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெருசாக தண்டனை கிடைக்காது, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க விட்டுருவாங்கல்ல, அதனால தான் இவன் சொல்கிறானா இல்லை உண்மையிலே அப்படி இருக்கான்றது தெரியல. ஸோ அவனுக்கு அந்த நோய் இருக்கிறதுனால இந்த பையன் சத்தம் போட்டு பேசுறது சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்திருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த பையன் கிட்ட போய் இங்கேருந்து ஒழுங்காக ஓடிப்போய் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிரு, நான் உனக்கு கண்ணே பிடிக்கக்கூடாது, அப்படி நான் கண்டு பிடிச்சினா உன்னை கொண்டுருவேன், புரியுதா, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே எங்கே போய் ஒளியிறது, யாராக இருந்தாலுமே சின்ன பசங்கன்னா ஒளியிறதுனால பெட்டுக்கடியில் தானே போய் ஒளிவாங்க. இவனும் பயந்துட்டே பெட்டுக்கடியில் போய் ஒழிஞ்சிருக்கான். கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவன் கண்டு பிடிச்சிட்டான். பார்த்ததும் அவ்வளோதான் அவனை பயங்கரமாக குத்தி குதறி சாவிச்சிருக்கான். அது எல்லாத்தையும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது அப்படியே ஞானுக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் ஒரு ஜட்ஜாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே நாளைக்கு ஹியரிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவும் சொல்லாமல் அன்னைக்கு மட்டும் ஒத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போன பையனோட அம்மா வந்து ஞானை பார்க்குற கண்ணி வராங்க. எனக்கு புரியுதுமா, நாங்கள் உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, என்ன தான் தப்பு பண்ணவன் மைனராக இருந்தாலும் அவன் பண்ணது ஒரு கொலை, பாதிக்கப்பட்டது என் பையன்தானே, இப்போ என் பையனை எழுந்து நிற்கிறேன், உங்கள்கிட்ட கொடுக்க எனக்கு காசுலாம் இல்லை, ஆனால் உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், இது மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஞானும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பையனை இழக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே ஃபீல் தானே அந்த அம்மாவுக்கும் இருக்கும் அப்படின்றது நல்லாவே புரியுது. சோ இந்த கேஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹியரிங் வரும்போது கையில ரிப்போர்ட்டோட தான் வந்திருக்காங்க. அந்த பையன் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, அது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. சரிப்பா நீ சொல்ற மாதிரியே உனக்கு இந்த டிசார்டர் இருக்கு, இது இருக்கவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதுவும் ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிசார்டர் இருக்கிற ஒரு ஆள்னால ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துல ஃபோகஸ் பண்ண முடியாதாமா, அதாவது ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியாது. பட் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த குட்டி பையனை கொலை பண்ணிட்டு அந்த பாடி பார்ட்ஸை கட் பண்ணி அது எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ட்ரேசஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை மொட்டை மாடி கொண்டு போய் டேங்க்ல ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும். இவன் சொல்ற டிசார்டர் படி பார்த்தா ஒருத்தவங்களுக்கும் வந்து கொலை பண்ணுவாங்க, அதை வேணா ஏத்துக்கலாம். பட் இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக இந்த டிசார்டர் இருக்கிற ஒருத்தனால பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒன்று நீ போய் சொல்ற உனக்கு இந்த இல்னஸ் கிடையவே கிடையாது, அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா கண்டிப்பா இந்த சம்பவத்துல இன்னொரு ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சொல்லு அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஏன் இந்த க்வெஸ்சனை கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் லிஃப்ட்ல போகும்போது கூட யாரோ ஒரு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேஸ் சரியா தெரியல, பட் யாரோ ஒரு ஆள் போறதுக்கு முன்னாடி லைட்டா பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் ஏன்னு கேட்கறாங்க, யாரு யார் சொல்லி இதெல்லாம் நீ பண்ணுற, யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். நீ தான் பண்ணியிருந்த அப்படின்னா போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், எதுக்காக எல்லா எவிடன்ஸையும் நீ அழிக்கணும், போலீஸ்ட்டே தான் சரண்டர் ஆக போகிறேன்னா கொலை பண்ணிட்டு நீ நேராக போலீஸ்டே வந்திருக்கலாமே, நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்கண்ணா யாரோ சொல்லி தானே பண்ணியிருக்க, யாரையோ காப்பாற்றுறதுக்காக நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிறியா, ஏன்னா 14 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால உனக்கு தண்டனை கிடைக்காது, ஈஸியாக வெளியே வந்துடலான்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்புனது யார் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பையன் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான், சொல்றேன்ல எனக்கு இந்த நோய் இருக்கு அதனால தான் நான் கொலை பண்ணி சொல்லி பேசிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்துல ஜட்ஜி அடிக்க வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன அவனை பிடிச்சி உள்ள போட்டானுங்க. ஆனா இந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிக்கணும் இல்ல, சோ சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட இந்த பையன் யார் கூட அதிகமா ஃபோனில் பேசியிருக்கான்னுலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேர் யூன் அப்படின்றது தெரிய வருது. அப்போ தான் சிசிடிவி இன்னொரு டைம் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க, அந்த பொண்ணோட ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுது. ஸோ இந்த பொண்ணு தான் உண்மையிலே குற்றவாளி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரணராக வந்திருப்பான் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கமே பார்த்துட்டு இருந்திருப்பான், அந்த வீடியோ கிளிப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவையே அந்த பக்கமே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோடுக்கு அந்த பக்கம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூன் தான். அந்த பொண்ணையும் ஒரு மாதிரி பயந்துட்டே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இதுலேருந்தே தெரியுது அந்த பொண்ணு தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா அப்படின்றது. ஸோ இவன் தான் அதில் முக்கிய குற்றவாளியாக இருப்பா அப்படின்றது புரிய வருது. நியானே களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு எங்கே இருப்பா அப்படின்றது கண்டுபிடிச்சி எப்பவுமே அடிக்கடி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருப்பா போல அந்த இடத்துக்கு போறா. சைலண்டாக போய் அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டாங்க பாரு, சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாத, ஒழுங்காக வெளியே வா, அமைதியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும் அவளும் அமைதியாக பயந்துட்டே தான் வர்றா. கொஞ்சம் தூரம் வெளியே வரும்போது கரெக்டாக கடையை விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஐசாயி ஓட ஆரம்பிச்சிட்டா. நியானும் விடாமல் அந்த பொண்ணை தொடர்த்திட்டே போயிட்டு இருக்கா. அவளும் சந்து புந்துலாம் பூந்து போனவ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு முடி சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன நியானுக்கு வசதியாக போச்சு, கையோட அரசு பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரணை ஆரம்பிக்க கூட இல்லை. அதுக்குள்ள இந்த லாயர் இருக்காங்களே ஒருத்தவங்க அவங்க வந்து ஆஜராகிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க போல, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான், அதனால தான் அடுத்த நிமிஷத்துக்குமே லாயர் வந்துட்டாங்க. நீங்க பாருங்க இந்த வாரண்ட் எல்லாமே எப்படி நீங்க இவ்வளவு கைது பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படின்போது சந்தேகத்துக்கு அடிப்படையில் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இதோ பாருங்க இந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து தான் அந்த பையனுக்கு அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு, ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இல்லையே இதோட ராங் நம்பர் அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு நான் என்கிட்டே சொல்லியிருக்கா. ஸோ இதை வச்சுலாம் நீங்க ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஓ ராங் நம்பரா, ஆனா
ராங் நம்பர் கிட்ட எப்படி இவ்வளோ நேரம் பேசுவாங்க, ராங் நம்பர் ஃபோனை வைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பிடிச்சி பேசுவோம், அடுத்து என்ன பேசுறேன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் சைலண்டாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றதுனால லாயர் கேள்வி கேட்க கேட்க அப்படியே அமைதியாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காட்டும் போது லிஃப்ட்டில் என்ன தான் அவ ஃபேஸை கவர் பண்ணிட்டு போயிருந்தாலும் மிரரில் பார்த்தீங்கன்னா சைட் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுது இவ தான் அதில் இருக்கிறது அப்படின்றது. அதோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நின்றுருப்பா இல்லையா, எல்லாத்தையும் வச்சு கொஸ்டின் கேட்க கரெக்டாக மாட்டிட்டா அப்படின்றது அவளுக்கே தெரியுது. ஸோ அப்படியே சைலண்டாகவே மெயின்டைன் பண்ணுறான். நீ ஆனோ அவளை கூட்டிட்டு போய் ஜெயில் அடிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. ஐயோ போலீஸ் அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவையில்லாமல் பெரிய இடத்தோட மோதுறன்னு நினைக்கிறேன், இதை நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேனா நல்லது, இல்லைன்னா நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாக மேரிட்டிட்டு தான் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னா அந்த கூட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு அப்பா இப்போ நைட்டாக தூக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்த நியானுக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போ தான் அந்த லேடி லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. நான் அப்போ சொன்னேன் தேவையில்லாமல் மோதாதுன்னு, இப்போ பாரு ஒன்று இந்த கேஸில் தூக்குற வர நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க பெருசாக மறல்ற மாதிரி தெரியல. இதுக்கிடையில் சைமன் வேற கூப்பிட்டு விடுறாரு. அவர் என்னன்னா பயங்கரமாக கத்துறாரு, உன்னால எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா, எதுக்காக நீ இந்த மாதிரி ஆரஸ்பாரண்ட்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணு போய் கூட்டிட்டு வர, எந்த அடிப்படையில் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் நியான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சட்டத்தை எப்படி தப்பாக யூஸ் பண்ணுது அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க. நிறைய விஷயம் எமோஷனலாக பேசினதுக்கப்புறம் சைமனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாரு, எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. அதே சமயம் அந்த சார் கர்லையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொலைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பானே அந்த 12 வயசு பையன், அவனோட அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு தண்டனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவன் எல்லா உண்மையும் சொல்லணும், அந்த பொண்ணு தான் முக்கிய காரணம், கொலை பண்ணது அந்த பொண்ணு தான், உங்கள் பையன் சும்மா ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுனாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்டனை குறைஞ்சிரும், அதுக்கு உங்கள் பையன் உண்மையை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசினதில் அவங்க அம்மா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் ஹியரிங் நடக்குது. அவங்க அம்மா பேசியிருப்பாங்களா என்னன்றது தெரியல. சைமன் தான் ஹெட்டாக இருக்காரு, இந்த ஹியரிங் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த 8 வயசு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணு அதாவது யூன் தான் கூட்டிட்டு வந்திருக்கா, கூட்டிட்டு வந்து அவனை கொலை பண்ணியிருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அந்த ஃபோன் பேசணும்னு சொல்லி கேட்டது யூன் கிட்ட தான். இந்த வார்த்தையை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அவளுக்கு அவங்க அம்மா மேலே ஏதோ கோவம் இருக்கா என்னன்றது தெரியல. அதுவும் அவள் ஆல்ரெடி தான் ஒரு சைக்கோ மாதிரி தான் சுத்திட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த பையனை வீட்டுக்கு கொண்டு வந்து கொலை பண்ணது யூன் தான். பட் அதுக்கப்புறம் தான் அந்த 12 வயசு பையனுக்கு இந்த உண்மையை தெரிய வந்திருக்கும். அவன் வந்து இறந்து கிடந்ததை பார்த்ததும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுந்திருப்பான், என்ன பண்ணிருக்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கும். அவ்வளவுதான் நீ மாட்டின என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் யூன் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு 14 வயசுக்குள்ள தானே ஆகுது, நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிடு, நம்ம இதுல இருந்து சீக்கிரம் வழி வந்துடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்பி விட்டுருப்பா. இப்போ அந்த உண்மை எல்லாத்தையும் இவன் எடுத்து சொல்ல அந்த பொண்ணு என்ன செம்ம கடுப்பாகி தான் பார்க்குது. இதில் லாயர் வேற எழுந்திரிச்சு இப்போ ஒரு புதுசாக அவனை கொண்டு வர்றாங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட் யூனுக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்பட்டுருவா, அவன் ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் ஸ்கூலில் ஒரு டைம் ஒரு பொண்ணு தெரியாமல் சேர அடிச்சுட்டு போயிச்சாமா, அதுக்கே பிளேட்டெல்லாம் விட்டு மண்டே எரிஞ்சு பயங்கர ரகலை பண்ணிட்டாலாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவளுக்கு இருக்கிற இல்லை எடுத்து சொல்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் சைமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வாங்குறாரு. ஆனால் அப்போ தான் நேற்று நியான் சொன்னதுங்க, ஒரு தினியான் சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் எமோஷனலாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, ஏதாச்சும் இல்லை டிஸார்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த கேஸ் டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, எந்த டிஸார்டராக இருந்தாலும் கொலை பண்ணி அதுக்கான தடைத்து மறைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கண்ணா, அப்படி ஒன்று அவங்க பைத்தியக்காரங்க கிடையாது, எல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுற சைக்கோக்கு, இவங்களாம் வெளியே விட்டா இனி எத்தனை உயிர் போகணுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த லாயரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்கள் கிளைண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்காக இந்த பொண்ணு வருத்தப்படாத நாளையில் அப்படின்ற மாதிரிலாம் பில்ல கொடுக்குறாங்க. ஆனால் அவன் முஞ்சியை பார்த்தா ஒன்று பெருசாக ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவளை கூப்பிட்டு பேச சொல்லும்போது அவளும் சொல்கிறான், நான் தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் தான் பண்ணிட்டேன், மற்றபடி இந்த பையனை கொல்லணுன்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, தெரியாமல் தான் கொலை பண்ணேன், ஆனால் அந்த பாடியை கட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணது எல்லாமே இவன் தான், அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த பாடியை கட் பண்ணது கவரில் போட்டு மேலே தூக்கிட்டு போனது எல்லாமே இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 12 வயசு பையன் எல்லா பிள்ளையும் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டு அவன் இதை கேட்டு சம்மர் ஷாக் ஆகிறான், இல்லை இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து சரண்டர் ஆனது மட்டும் தான், மற்றது எல்லாமே இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி மாறி மாறி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரில் யார் சொல்றது உண்மையே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி இப்படி பேசிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த பையனோட பேரை சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, இறந்து போன பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அமைதியாக இருக்கிறீங்களா, அவன் பேரை ஏன் சொல்கிறீங்க, அவன் பேரை யூஸ் பண்ணாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, அந்த இடத்த விட்டே வெளியே போயிட்டாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது நல்லா வினியானுக்கு புரியுது. அவங்களும் ரொம்ப நேரம் வெளியே வந்து படியில் அழுது உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. எடுத்து சொல்கிறாங்க அவங்க பையன் எப்படி என்ன ஏது, இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய பையன், அவனுக்காக டெய்லி நான் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் இறந்து போனான்றதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேச ஜட்ஜோட மனசு ரொம்ப இலகிடுச்சு. சைமனும் பார்த்தீங்கன்னா தண்டனையை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த யூனுக்கு வந்து 20 வருஷம் தண்டனையை கொடுத்துட்டு அப்படியே இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி இருக்கும் இல்லையா, அங்கே 2 வருஷம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அந்த பையனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கா, ஆனால் இவ அப்படியே ஸ்டபனாக தான் இருக்கா. இப்போ வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க, இவ்வளோ நேரம் ஏதோ கொஞ்சம் அப்படியே சைலண்டாக இருந்தவ, இப்போ வண்டியில் போகும்போது என்னன்னா சைக்கோ மாதிரி சிரிக்கிறா. ஸோ இப்போ பெரிய சைக்கோ அப்படின்றது இந்த சீன்லேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளோ வெளியே விட்டுருந்தா இன்னும்
எத்தனை பேரை சாகுடிச்சிரு போல தெரியல. ஒரு வழியா அவளை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆனா நம்ம இந்த 12 வயசு பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சவுனியான்னு வந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க கிட்ட சொல்லி உண்மையை சொல்ல சொன்னா அவனோட தண்டனை குறைச்சிடுறேன், அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன 2 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது சாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பதான் நியானுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நீங்க எதுக்கு எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்லாம் கொடுக்குறீங்க ஏமா, எப்படிமா மனசாச்சு இல்லாம இப்படி வந்து கேக்குறீங்க. உங்க பையன் இன்னொரு பையனை கொலை பண்றதுக்கு உதவி பண்ணிருக்கான். அந்த பையனோட அம்மாவை நினைச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு உங்க வயசுல இருக்கிற பையன் தானே இருந்திருக்கான், அவனை இழந்துட்டு நிக்கிறாங்க. கொஞ்சம் உங்க இடத்துல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்பயே அந்த பையனுக்கு தண்டனை கம்மியா தான் கொடுத்துருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வரும்போதாச்சும் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் நல்ல விதமா வளர்க்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த அம்மாவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போகும்போது இடையில பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்தை சரியா கிளீன் பண்ணாம விட்டுருப்பாங்க போல. அது அவங்க வீட்டு தரையில இருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்ததுதான் அந்த பையன் இறந்து போன பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்றதே ஃபீல் ஆகுது. நியான் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் தான் பையனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும், பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவனும் அந்த பையனும் ஜெயில ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியே தனி மேல உட்காந்துருக்கத காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆகிடுக்கும். அதுக்கப்புறம் இந்த சா இருக்காரு, அவருக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும். என்னன்னா அங்க ஒரு கவர்மெண்ட் ஹோம் மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட போனுங்க இல்ல அனாத போனுங்க அவங்க எல்லாரையுமே ஒரு ஹோம் மாதிரி ஒரு இடத்துல வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போல. அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னு மாதிரி ஒரு கேஸ் வந்ததுனால அதை விசாரிக்காக தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோமோட மதர் பாத்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்களாம், சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா, அதுவும் கொடுக்கறது எல்லாமே கெட்டு போன சாப்பாடு கொடுப்பாங்களா, அதை பத்தி ஏதாச்சும் கேட்க போனா கூட அந்த சாப்பாடை தூக்கி போட்டு இன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு சாப்பாடே கிடையாது பட்னியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே விட மாட்டாங்களாம், ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுங்க எல்லாரையும் அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கூட நெருங்கி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் டார்ச்சர் பண்றதா சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு அடிச்சு காலை வேற ஓடிச்சிருக்காங்க, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க போல. இதெல்லாம் அந்த பொண்ணுங்க லைனா எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை அனுப்பி விட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, என்ன கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயுமே கொஞ்சம் கரப்ஷன் நடந்த மாதிரி தான் தெரியுது, ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்ட்ஸுக்காக இவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அந்த ஃபண்டெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றதே தெரியல. சரி நோஜாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது எல்லாமே நான் ஹோமோட ரீக்ரியேஷன் காணி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ரிசிப்ட் எதுவும் எவிடன்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருக்க மாதிரி தெரியல. சரி ஓகே, அந்த பொண்ணுங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த அம்மா ஒரு உண்மையை சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணுங்களை ட்ரீட் பண்ணுறேன்னா அந்த பொண்ணுங்க என்ன சாகடிக்காமல் இருந்தால் சரி எவ்வளோ கொடுமை பண்ணுதுங்க தெரியுமா, சில நாள் சாப்பிட்ற மூடில் எல்லாம் சாப்பாடு விட்டே எறியுதுங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் கூட என்ன ரொம்ப கேவலமாக பேசுதுங்க, அந்த பொண்ணுங்களை என்னால் சமாளிக்கவே முடியல. ஸ்டார்டிங்ல இந்த ஹோமை கட்டும் போது இங்க இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாருமே இங்க இந்த பில்டிங்கே கட்ட விடல, இந்த பில்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆளா நின்றுதான் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணு, இப்ப 8 பேரை வச்சு ஒரே ஹோம்குள்ள நடத்த முடியல, அதுக்காக இந்த ஹோம் ரீக்ரியேட் பண்ணதுக்காண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நெய்பர்ஸ் கூட உங்களை பழக விடுறதுக்கு கூட காரணம் எதுவும் அவங்க பிரச்சனை பண்ணிடக்கூடாது, இந்த ஹோமை பெருசாக்க விடாம எதுவும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் சும்மா ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நெய்பர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பழக விடுறேன் அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொல்லவும் கொஞ்சம் டவுட் வருது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு உண்மையை சொல்றா, இல்ல என்ன அடிச்சது மாதிரி கிடையாது, அந்த பொண்ணுங்க தான் என்ன அடிச்சது, அந்த பொண்ணுங்க தான் ரொம்ப மோசம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த டவுட் ஆல்ரெடி நம்ம நியானுக்கு இருந்திருக்கும். இப்ப என்னன்னா ஓஜா மேல இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அவங்க உண்மையிலேயே ஃபண்டை கரெக்டா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தெரியல, நல்லா விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. அந்த ஃபண்டை பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் யூஸ் காண்டி செலவு பண்ணிருக்காங்க போல. அதுவுமே என்ன செலவு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா காலை ஓடிச்சு, அந்த பொண்ணுக்கு அவங்களோட அம்மா அப்பா ஃபீஸ் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல. அந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே இவங்களோட சொந்த பணத்துல இருந்து தான் எடுத்து பண்ணிருக்காங்க. சோ ஓஜா நல்லவங்க மாதிரியும் தெரியறாங்க, இன்னொரு பக்கம் தப்பு இருக்க மாதிரியும் தெரியுது. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த ஹோம்க்கு போய் பார்க்கும்போது உள்ள பார்த்தா திங்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிருக்கு, யாருமே காணாம, கேர்ள்ஸ் யாரையும், ஒரே ஒரு பொண்ணு தான் வரா, அந்த பொண்ணோட பேரு ரேயா, வேற யாரும் கிடையாது, மதரோட உண்மையான பொண்ணு. அந்த பொண்ணும் அங்கதான் எல்லாரும் கூட சேர்ந்து வளர்ந்துருப்பா போல. அவகிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா, ஏன்னா இவதான் எல்லாருமே அனுப்பி விட்டுருக்கா, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஓடிச்சது இவதான் போல, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போதுதான் உண்மையை சொல்றா, அந்த பொண்ணுங்கனால எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சொல்ல போனா சொந்த பொண்ணுங்க மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல, இந்த பொண்ணுங்களை தான் ஏதோ சொந்த பொண்ணுங்க மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா அதுக்கான மரியாதையும் கிடைக்கல, எங்க அம்மா உங்க மதிக்கவும் இல்ல, கஷ்டப்படுத்திட்டே தான் இருந்தாங்க, எங்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், இதுக்கப்புறமாச்சும் எங்க அம்மா எங்களை பாப்பாங்கல்ல, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இங்க கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இந்த பொண்ணு தான் போல, எப்படியாச்சும் இந்த ஹோம க்ளோஸ் பண்ணிடணும், தான் அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கான இதை பண்ணிருக்கா. அப்படி கட் பண்ணா உங்க அம்மா பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சுச்சானேன்னு தெரியல, ஒரு மாதிரி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களையும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு தூப்பு வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, வேற ஒரு சிட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேர்ள்ஸ் கேங்கோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான், எங்க அப்படின்ற பொண்ணு. இந்த பொண்ணுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, அதனாலதான் இவ சொல்ற பேச்சு கேட்டு எல்லாருமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் இல்ல எனக்கு பயமா இருக்குன்னா மறுபடியும் ஹோம்க்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டா, நீ திருந்தே மாட்டியா, உனக்கு கூட்டிட்டு போனா நாங்க தான் மாட்டோம், இந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த காசையும் வாங்கிட்டு அந்த பொண்ணு அதே இடத்துல விட்டுட்டு அம்மோடு விட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க போல. அவ எப்படியா வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டா, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றா, அழுதுகிட்டே சொல்றா, எதுவும் பிரச்சனை மாட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்றாங்க, தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் சர்வே பண்ணணும்ல, அதுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்கா
பண்ணுறான், நீ எங்கே என்ன பண்ணுறா, ஒரு பொண்ணு வந்து ப்ராஸ்டியூஷன் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விடுறான், நீ இதை பண்ணால் தான் நமக்கு காசு வரணும், நீ மட்டும் இல்லை எல்லாருமே அதை தான் பண்ண போகிறோம், ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரைன் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பி விடுறா. அந்த பொண்ணு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு போல, உடனே ஃபோன் பண்ணுறா, யாருக்குன்னா ரேக்கு தான் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்ன ப்ராஸ்டியூஷன் அனுப்புறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வேற உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திரும்ப எப்படி ஹோம்க்கு வருதுன்னு எனக்கு வழியும் தெரியாது, நான் என்னோட லொக்கேஷன் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ண ரேயும் பார்த்தீங்கன்னா போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா போல, அடுத்த நிமிஷத்துக்கு நியானோ சாவும் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேருமே இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவ வேற ரூம்க்கு போயிட்டா மேலேருந்து பாக்குறா, கீழே தான் எங்க இன்னொரு பொண்ணு நின்று வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, தப்பிக்கு வேற வழி தெரியல, அதுக்குள்ள இந்த கஸ்டமர் வேற உள்ளே வந்துட்டான், சரி இவனை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டை ஏமாந்துருப்பான் போல, ஸோ உஷாரா வந்ததுமே டோரை பூட்டு போட்டு லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டான், அந்த கேப்ல தப்பிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே தேடி பாக்குறா, காணா உள்ள வேற ஏதாச்சும் ஐட்டம் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா, எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல, சரி போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாக் போட்டு வச்சிருக்காங்க, என்னடா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது குளிச்சுட்டு இருந்த ஷவரோட சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுது, இவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறா, கணத்துல பலான்னு விழுகுது, பார்த்தா வந்து வெறித்தனமா அடிச்சுட்டு இருக்கான், செம்மையா அடி பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு, இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, டக்குனு அங்க இருந்த கிளாஸ் ஓடிச்சு கையில வச்சு நான் நீ பக்கத்துல வந்து நான் குத்திட்டு செத்துருவேன், அப்புறம் ஓ மேலதான் கொலைப்பள்ளி விழும், பரவாயில்லையா என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான், இவனுமே கொஞ்சம் பயந்துட்டான், எதுவும் கொலை கேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா கதவை தட்டுற சவுண்டு என்னன்னு பார்த்தா நம்ம நீயானோ சாவும் அங்க வந்துட்டாங்க போல, கதவு தட்டுற சவுண்ட் கேட்டதுமே இந்த பொண்ணு வேகமா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஓடுறதுக்குள்ள அப்படியே முடிவு பிடிச்சிட்டான், அவளோட வாயை பொத்தி கையில இருந்து கிளாஸ் வாங்கிட்டு அவளை அப்படியே பழுத்து நெரிச்சு கொள்ள பாத்துட்டு இருக்கான், ஏன்னா பயத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான், இவங்க வேற ரொம்ப நேரம் கதை தட்டிட்டு கதவை திறக்கலையா, டவுட் ஆயிடுச்சு எதுவும் தப்பா நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவளோட உயிர் போறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், நல்ல வேலையாச்சா பாத்தீங்கன்னா கதை ஓடிச்சிட்டு உள்ள வந்துட்டாரு, உள்ள வந்து அந்த கஸ்டமரையும் பிடிச்சிட்டாங்க, இவளையும் எப்படியோ காப்பாத்திட்டாங்க, இவளை காப்பாத்தினது மட்டும் இல்லாம தப்பிச்சு போன மத்த எல்லா கேர்ள்ஸுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்ல, யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தான் எங்க எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களோட அம்மாவை தேடி தான் கண்டிப்பா போயிருப்பா அப்படின்றது புரிஞ்சுட்டு எங்களோட அம்மா வீட்டுக்கு தான் தேடி போறாங்க, மேல போகும்போது நோட் பண்றாங்க கீழே படியில யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, போய் பார்த்தா எங்கதான் அமூஞ்சிலாம் அடி வாங்கி போய் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது தான் நடந்ததெல்லாம் சொல்றா, உங்க அம்மா பக்கம் ஆசையா போயிருப்பா போல, அவங்க அம்மா என்னன்னா டப்புன்னு கதை சாத்திருக்காங்க, இவ்வளவு யாருன்னு தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்கல, அதான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சோ மறுபடியும் மனசு இல்லாம போய் கதவை தட்டி அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மாவோட புது பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்திருப்பான் போல, அவன் போட்டு புரட்டி எடுத்திருக்கான், செம்மையா அடிச்சிருக்கான், அதான் இப்படி ஊக்க வாயிலாம் ரத்தத்தோட உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி கல் மாதிரி தான் உட்காந்துருக்கா, அவளோட கஷ்டத்தை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, அப்ப அந்த மதர் இருக்காங்க இல்லையா அவங்க இப்பதான் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க, இதனாலதான் மேடம் இதனாலதான் நான் இவங்களை என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறது, இவங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கல, அந்த ஏக்கத்துலதான் அந்த மதர் எல்லாம் தப்பு பண்றாங்களே தவிர, பிறந்ததுல இருந்தே இவங்க இப்படி ஆகல, உங்களுக்கு தேவையில்லாம் ஒரு அன்பு பாசம் தானே, அது கிடைக்காததுனாலதான் ஏதோ ஒரு அட்டென்ஷன் கண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது, இது எப்பதான் மாறுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசும்போது இவ்வளவு சொல்ற, நீங்க உங்களோட பிள்ளைக்கு லவ் கொடுக்க மறந்துட்டீங்களே, அவளும் இதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கா, உங்க பொண்ணுகிட்டே அப்படி நடந்துக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க, அடுத்து இந்த கேஸும் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது, என்னதான் இந்த பொண்ணுங்க தப்பு பண்ணதுக்கு பின்னாடி ரீசன் இருந்தாலும் பண்ணது தப்பு தான், எல்லாருமே மைனர் அப்படின்றது கண்ணீசியா விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் எல்லாருமே வான் பண்றாங்க, உங்களுக்கு வசதி இல்லைனாலும் சரி, நீங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறீங்களானாலும் சரி, அவங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, இங்க தப்பு பண்ணது இந்த பொண்ணுங்க இல்ல நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நாலு அட்வைஸ் எடுத்து கொடுத்துட்டு தண்டனை அறிவிச்சு இந்த கேஸையும் மூச்சு விட்டாங்க, இந்த கேஸ் க்ளோஸ் ஆகி வெளியே வரும்போது மதர் ரோஜா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க பொண்ணுகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க, அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதுக்கப்புறம் அம்மா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுப்பேன் சரியா, இனிமே அம்மா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், எங்கிட்ட நீ எல்லாமே ஷேர் பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்களுக்கும் புரியுது போல தான் பொண்ணை மறந்துட்டோம் அப்படின்றது, சோ இந்த கேஸ்க்கு அப்புறம் ஜட்ஜ் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஹெட் ஜட்ஜ் சைமன் இருக்கார் இல்லையா அவரு கூப்பிட்டு இவங்களுக்கு மேல ஒரு ஜட்ஜ் இருப்பாரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுக்குறாரு, அது என்னன்னா அது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல தான் எல்லா பிசினஸ் மேன் அப்புறம் பெரிய பெரிய ரிச்சான ஆளுங்களோட பசங்களாம் படிப்பாங்க போல, அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருக்கு, எக்ஸாம் பேப்பர்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்களே எல்லாருக்கும் காமனா தானே அது நடக்கும், ஆனா இவங்க தான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு முன்னாடியே லீக் பண்ணிருக்காங்க, அது சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் என்னன்றதை கண்டுபிடிங்க, இது ஒரு பெரிய கேஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, இவர் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஏன்னா தன்னோட பையனும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான் போல, அப்பதான் போன் கால் வேற வருது, அந்த பையன் தான் பேசுறான், அழுதுகிட்டே பேசுறான், இவனோட பையனும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றது தெரிய வந்ததும் வீட்டுக்கு ரொம்ப பதட்டத்தோட வராரு, என்னடா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கூலா தான் பேசுறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அவன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டான், மற்றபடி அவனுக்கு எதுக்கும் சம்மந்தம்லாம் இல்லை, அது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க, இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வர முட்டு கொடுக்குறாங்க, ஆனாலும் அந்த பையன் ஏதோ ஒரு வகையில் அதில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றது தெரியுது, இவர் டென்ஷனாக இருக்குது, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, இப்போ நான் தான் அந்த கேஸை எடுத்து நடத்துறேன், என்னோட கெரியர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன்னா இவர் ரொம்ப சின்சியராக தான் வேலை பார்த்துருப்பாரு, இப்போ அவர்
எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான்னா, ஒன்னு தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படின்னா தன்னோட வேலைக்கு உண்மையா இருக்க முடியாது, அதே சமயம் தன்னோட கடமைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா பையனை இழக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு முடிவு பண்ணணும். இது மட்டும் இல்லாம இப்ப வர அரசியல் வேற நுழைஞ்சிருக்காரு, அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறதா நேம் வேற கொடுத்திருக்காரு. சோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. இந்த டைம்ல ஒரு போன் கால் வருது, என்ன சொன்னாங்க தெரியல, ஆச்சு போச்சு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் பயங்கரமா அழுகுறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் ஒரு பயத்துல போலீஸ் நம்மளே போய் சரண்டர் ஆயிடலாம், அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அப்பாவோட மான மரியாதெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காணி போகும்போது இடையில பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போதே கட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல, இப்ப ஐசியூல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா, எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான், நீங்க தான் அவன் நல்ல மார்க் எடுக்கணும், இப்ப பாரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, அதனாலதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே அவன் ஜாயின் பண்ண அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்கும்போது இவருக்குமே கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இனிமே நம்ம பையன் தான் முக்கியம், நம்ம இனிமே அரசியல் நுழைய வேணாம், நம்ம போய் வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரோட ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் பெரிய அரசியல்வாதி, அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்ல. அவர் என்னடா, சரி சரி இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படிலாம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் உன்னோட பேர் மக்கள் மத்தியில ரீச் ஆகும், இந்த மாதிரி வந்து ஜெயிச்சவன் எத்தனை பேரை பாத்துருக்கோம், இதுக்கெல்லாம் நீ ஒன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நேம் எல்லாம் நீ ஒன்னு வித்ரா பண்ண வேணாம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவி விட்டுறாரு. ஆனாலும் இவருக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி இருந்துட்டே தான் இருக்கு. அடுத்த நாள் ஹியரிங் வராங்க, சட்டுப்பட்டு கேஸ் முடிக்கலான்னு பாக்குறாரு, எல்லாரையும் விசாரிக்கிறாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே பாலிடிக்ஸா இருக்கு சார், ஒரு டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும்னா இப்ப இருக்கிற காம்படிஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதனால ஸ்கூல் எங்களுக்கு நல்லதானே பண்ணிருக்காங்க அப்படின்போது நீங்க ஏன் இதுக்கு அவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப நாங்க அந்த காசை கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு பதிலாக வேற ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க, இதுதான் வழக்கம் வழக்கமாக நடந்துட்டு இருக்கு, அதை நாங்கள் மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம், நாங்களும் எங்கள் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தான் சார் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாரையும் விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நாளைக்கே ரிசல்ட் சொல்லிடலாம் அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இவர் இப்படி அவசரமாக கேஸை முடிக்க பார்க்கும்போது நம்ம அனியாருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது, தனியாக வந்து கேட்குறாங்க, சார் என்ன சார் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமே, ஏன்னா இந்த கேஸ் இன்னும் ஆழமாக போகும்னு தோணுது, நீங்கள் இவ்வளோ அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன்ல, போதும் இந்த கேஸ்க்கு இவ்வளவு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாவே பேசுறாரு. ஏன்னா எங்க அவன் பையன் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வெளியே வர்றதுக்குள்ளே கேஸ் முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்றாரு. ஆனா அந்த மாதிரி பேசும்போது அவர் முகத்துல நல்லாவே பதட்டம் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஞானம் விட்டாங்க. அடுத்த நாள் அந்த பசங்களோட ஹியரிங் அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் என்ன பண்றான், டப்புன்னு சொல்லி விட்டுறான், இல்ல மேடம் எங்களுக்கு மொத்தம் குரூப்ல 24 பசங்க, ஆனா இங்க 21 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும், இன்னும் 3 பேர் மிஸ் ஆகுறாங்க. ஏன் அவங்களாம் மிஸ் ஆகுறாங்கன்னா, அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் பெரிய பெரிய ஸ்டேஜ்ல இருக்காங்க, பெரிய பதவியில இருக்காங்க, அதனால அவங்க அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறது மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞானுக்கே இந்த விஷயம் தெரிய வருது. சரி அந்த 3 பசங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வருது. அதுல ஒரு பையன் நம்ம சைமனோட பையன் அப்படின்றது. சோ ஞானும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம கொஞ்சம் ஒரு தவிப்புல இருக்கும்போது வந்ததுமே சைமன் வந்துட்டு சீக்கிரம் இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிடலாம், யாரு குற்றவாளி தண்டனைலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடி தண்டனை அனௌன்ஸ் பண்ண போகும்போது ஞான் வந்து அங்க ஜூனியர் ஜட்ஜு தான், அவங்களால இன்டர்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கடைசியா அவங்க சொல்ற நேரத்துல மைக்க பிடிச்சு, இல்ல இதுக்குன்னு 1 மணி நேரம் ஆகும், எல்லாரும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சைமன் முகத்துல அப்படி ஒரு கோவம் தெரியுது. நீயானு பாத்தீங்கன்னா தனியா பேசலாம்னு கூப்பிட்டு வராங்க. ஆனா சைமன் பயங்கரமா கத்துறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு மரியாதை கொடுக்காம நான் அவமானப்படுத்திருக்கானு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்ன உரிமை இருக்கு, இதுக்கான திருப்ப நான் தானே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் நீயானு சொல்றா, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வாங்க உங்க பையன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட கூட்டிட்டு போக, ஆல்ரெடி பேசிருப்பா பண்ண தப்ப நீ சுமந்துகிட்டே இருக்க கூடாது, அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க பையனும் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லுக்கு ரெடியா தான் இருக்கான் போல. அவங்க பையனை பார்த்ததுல இருந்து சைமன் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. சைமன் கிட்ட நியான் பண்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, சார் நீங்க இத்தனை வருஷம் ரொம்ப சின்சியரா உங்களோட உழைப்புக்கு உண்மையா இருந்திருக்கீங்க, நேர்மையா நடந்திருக்கீங்க, ஆனா கடைசியில உங்களோட பதவி காலம் முடிய போற டைம்ல இப்படி ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட பேரு நீங்க இத்தனை நாள் உண்மையா இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், அதுக்கான தண்டனை கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும், ஆனா நீங்க இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்க பையனை காப்பாத்துறீங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சியை உங்களை கொன்றும் சார், நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவருக்கு அப்படியே மனசு மாறிடுச்சு, சரி எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்றது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல பதவியை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. அந்த கேஸையும் நியான் கிட்டே கொடுத்துட்டு இவர் விலகிறதா முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நியான் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கேஸை வந்து டிசிப்ளினரி கமிட்டி கொடுக்குறேன், சோ அங்க அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சைமனும் அன்னைக்குதான் வேலையை விட்டு கிளம்புறாரு. அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது நம்ம சா இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா சாமி சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சிருப்பாரு. அந்த கேஸ் நடத்தினது சைமன் தான், சொல்ல போனா சைமன் தான் அட்வைஸ் பண்ணிருப்பான், இதோட உன் தப்ப முடிச்சுக்கோ, இந்த தண்டனையோட நீ திரும்ப ஒரு நல்ல பையனா வரணும், இந்த சொசைட்டில நீ வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை நல்ல விதமா மாத்தினதே சைமன் தான். சோ சைமன் மேல பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. கடைசியா அவருக்கு ஷூ எல்லாம் மாட்டி விட்டு, நீங்க எப்பவுமே நேர்மையா இருந்திருக்கீங்க சார், அந்த கௌரவத்தோட நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். அது கேட்கும் போது சைமன் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அட்லீஸ்ட் நம்ம கடைசி வர அந்த நேர்மையாச்சு காப்பாத்திட்டோமே, நம்மளோட பதவிக்கு உண்மை
பொறுமையா இருந்திருக்குமே அப்படின்றது இப்பதான் அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நியானுக்கும் நன்றி சொல்லியிருப்பாரு. நியான் மேல எந்த கோவமும் இல்ல. நியான் அன்னைக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான அட்வைஸ் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு மன நிறைவோட இந்த வேலையை விட்டு போறதா சொல்லியிருப்பாரு. சோ இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரி எல்லாமே ரியல் லைஃப்ல நடந்ததை பேஸ் பண்ணி எடுத்ததான் சொல்றாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு பிறகு வர ஸ்டோரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணா பாக்கணும் அப்படின்னா டாக்கி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போட அடுத்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும்.